வணக்கம் உமன்ஸ் கிளப் ஃபேக்ட்ரி பெண்மே போற்றும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். சித்திரை கனின்னு சொல்லுவாங்க, சித்திரை மாதத்தோட முதல் நாள். நம்ம கோயில்கள்லேயும் சரி வீடுகள்லேயும் நம்மளோட கடவுளை வந்து பழங்களால் அலங்கரிச்சிருப்போம். அதுக்காக நானும் பழம் வாங்கிறதுக்கு கடைவீதி போயிருந்தேன். வழக்கம் போல் கூட்டம் வந்து ஒரு 1% இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து 100% கூட்டமாக இருந்துச்சு பழக்கடைகளில். டெய்லி நம்ம பழம் வாங்கி சாப்பிட்ருக்கவே மாட்டோம் அப்படி இருக்க ஆளுங்க கூட அன்றைக்கி வந்து பழம் வாங்குவாங்க. அந்தளவுக்கு அந்த சித்திரை கனி ஸ்பெஷலு. நார்மலாக நான் வாங்கக்கூடிய பழங்கள் பார்த்திங்கன்னா 3 ரூபாலேருந்து 4 ரூபா இருக்கும் பூம்பழம். அந்த பூம்பழம்லாம் பார்த்திங்கன்னா 5 ரூபா 6 ரூபா சொல்கிறாங்க. நாங்கள் செவ்வாழை வாங்குவோம், 8 ரூபா 7 ரூபா 8 ரூபா சொல்கிற செவ்வாழை இன்றைக்கி 12 ரூபா. அந்தளவுக்கு விலைவாசி ஜாஸ்தியாக இருக்குது. வழிபாடு செய்யணுங்கிறது இப்படி தாங்கிற ஒரு முறையே கண்டிப்பாக கிடையாது. நம்ம வந்து நமக்கு எது வசதியோ, நம்மளால் என்ன முடியுமோ அதை தூய மனதோட உண்மையாக பிறருக்கு கெடுதல் நினைக்காமல் நம்ம எந்த வழிபாடு செஞ்சாலும் அது கடவுளை போய் சேரும். நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நல்லபடியாக நம்ம வழிபாடு பண்ணுறது தான். அதுக்கு இதை தான் பண்ணணும், அதை தான் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நான் இன்றைக்கி வாங்கின பழங்களோட அளவு இது தான். நான் வந்து பழங்கள் வாங்குறப்ப கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வாங்கினேன். ஏன்னா ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. நிறைய பேர் கேட்கலாம், ரேட் ஜாஸ்தினா ஏமா வாங்குற, அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வாங்கணும் அவசியமே இல்லையே அப்படின்னு தோணலாம். ஆனாலும் என்னை மாதிரி நிறைய பேர் அங்கே யோசிச்சாங்க, என்ன இவ்வளோ ரேட் இருக்குன்னு, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வழிபாடு நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்மளால் என்ன முடியுமோ, நம்ம வசதிக்கு என்ன தெரியுமோ அதை நம்ம பண்ணலாம். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா கண்ணாடி வச்சு பண்ணுவாங்க, மாம்பழங்கள்லேயே சாமியாக உருவம் செஞ்சு வழிபாடு பண்ணுவாங்க, சித்திரை கனிகள் எல்லாம் வச்சுருவாங்க, காய்கறிகள்லாம் வச்சு அலங்கரித்து பண்ணுவாங்க. நிறைய மாதிரி வழிபாடுகள் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வழிபாடும் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக தெரியும். நம்மளால் என்ன பண்ணுறோம், நம்ம எப்படி சாமி கும்பிட்றோம், நமக்கு தேவை நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், அதை தூய அன்போட உண்மையோடு நம்ம சாமிகிட்ட கேட்டோம்னாவே போதும். நான் வந்து ஆப்பிள் 120க்கு வாங்கினேன், ஆரஞ்சு 180. நம்ம சூப்பர் ஸ்டார் பார்த்திங்கன்னா இதில் மாம்பழம் பலா வாழை தான். வாழை பார்த்திங்கன்னா வந்து 12 ரூபா செவ்வாழை ஒன்று, பலாப்பழம் 140, மாம்பழம் பார்த்திங்கன்னா 120. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. உங்கள் ஊரில் என்னென்ன ரேட்டில் இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதனால் நான் இப்போ கடைசியாக சொல்கிறது என்னென்னா, உங்களால் என்ன முடியுமோ அதை தூய அன்போடு கடவுளுக்கு சமர்ப்பிக்கலாம். நன்றி.